ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.1 4வது கணக்கு பார்க்க போகிறோம். பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளின் திட்ட வடிவில் மாற்றி எழுதுக. என்ன திட்ட வடிவில் மாற்றி எழுத போகிறோம்? திட்ட வடிவம் இங்கிலீஷில் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. என்ன தெரிஞ்சுக்கணும்? எக்ஸின் அடுக்கை பொறுத்து, எக்ஸோட அடுக்கை பொறுத்து இறங்கு வரிசையிலோ அல்லது ஏறு வரிசையிலோ எழுத இயலும். அது பல்லுறுப்பு கோவையின் திட்ட வடிவம் எனப்படும். நம்ம பெரும்பாலும் கணக்கில் என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த இறங்கு வரிசை தான் பயன்படுத்துவோம். இறங்கு வரிசைனா தெரியுமில, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக எழுதுவோம், அவ்வளோதான். இப்போ இது எழுதிடலாமா? ரைட். இந்த பல்லுறுப்பு கோவை என்னோடய திட்ட வடிவில் எழுத போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு உள்ளதில் எது பவர் அதிகமாக இருக்கோ அதைத்தான் ஃபஸ்ட்டு எழுதணும். இதில் எது இப்போ பவர் அதிகமாக இருக்குது? √7x³ தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த x³ விட கம்மியாக, அதுக்கு அடுத்த அடுக்கு என்ன இருக்குது? x²2. x²க்கு அடுத்தில் என்ன இருக்கும்? x⁻¹. சரியா? அடுத்து என்ன இருக்குது? மாறிலியில் 9. ஈஸியா? அடுத்த சம் பாருங்கள். இதில் எது பவரில், எக்ஸோட பவரில் எது அதிகமாக இருக்கும் பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குது அர்த்தம். x³ இருக்குது. அப்போ எது பெருசு? ஃபஸ்ட்டு உள்ளதான் என்னது அப்படின்னா பெருசு. ஃபஸ்ட்டு உள்ளது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா −7/2 x⁴. அடுத்து என்ன பண்ணுவோம்? −5 x³. x³க்கு எடுத்து x²-ஆ, அப்போ என்ன வரும்? +√2 x². அடுத்து என்ன வரும்? +x வரும். இதை இப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி தான், இடத்த மைனஸால் பெருக்கியாச்சுன்னா குறியீடு மாறும். அடுத்தது பாருங்கள், இதில் எது பவர் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இவன் இருக்கிறதே அப்படி தான் கொடுத்துருக்காங்க, அதாவது அப்படியே எழுதிருங்க. 7x³, அதுக்கு அடுத்த கம்மியான அடுக்கு 6/5 x²-2, அடுத்து கம்மியான அடுக்கு 4x-1. பட்டச்சப்பா. இப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்த சமயம் எது பவர் அதிகமானது? 9y⁴. y⁴க்கு அடுத்து அடுத்த அதிகமான அடுத்து அதை விட கம்மியாக இருக்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 5y³. அடுத்து அதை விட இதாக இருக்கிறது y². அடுத்து இதை விட கம்மியாக இருக்கிறது −7/3y ப்ளஸ், சரி இங்கே மைனஸ் இருக்கா, அப்புறம் மைனஸ் தான் போடணும். இப்போ −11. சரியா? புரிஞ்சுதாப்பா? அதாவது அடுக்கு வரிசை போயிடும். முதல்ல உயர்ந்த அடுக்கு, அதுக்கு அதை விட கம்மி, அடுத்த அதை விட கம்மி, அடுத்து கடைசி எழுத போகிறது என்னது அப்படின்னா நம்பர் எழுதுவோம். சரியா? இந்த செகண்ட் சமயம் நீங்கள் குறியீடு மாற்றினாலும் எழுதிக்கலாம். இப்போ நான் மைனஸால் பெருக்குன்னு வச்சுக்கோங்க, இது என்ன வரும்? 7/2 x⁴. இங்கே மைனஸால் பெருக்கணும்னா +5 x³. இதை மைனஸால் பெருக்கணும்னா √2 x². இதை மைனஸால் பெருக்கணும்னா −x. இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.